காலை வணக்கங்கள். ஆழியார்ல மகரிஷி அவங்க இருக்கும் பொழுது செவ்வாய் புதன் கீழே இறங்கி வந்து அருளரங்கத்துல மகரிஷி அவங்க சில தலைப்புகள் மேல கருத்துக்களை சொல்வார். அந்த ரெண்டு நாள் வந்து ஒரு விழா மாதிரிதான் இருக்கும். பஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வருவாங்க. மகரிஷி அவர்கள் என்ன கருத்துக்களை எப்படி சொல்றாங்கன்னு ரொம்ப ஆர்வத்தோட கேட்பாங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஏத்த மாதிரி அவர் விளக்கங்கள் கூறுவார். அதே மாதிரி புதன் வியாழன் மகரிஷி அவர்களுடைய கவிதைகளை பார்க்கிறோம். மகரிஷி அவர்கள் உணர்ந்து ஓதியவர், அதனால அவர் கொடுக்கிற அந்த கருத்துக்கள், எடுத்து சொல்கிற கருத்துக்கள் அந்தந்த மக்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய வந்து மாறுபட்டு இருக்கும். ஆனா புதன்கிழமை வியாழக்கிழமை மகரிஷி அவர்களுடைய கவிதைகளை எடுத்து அவங்கவுங்களுக்கு அது கருத்து எப்படி புரிஞ்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரி சொல்வதற்கு முயற்சி செய்யறோம். அந்த மாதிரி இன்றைக்கு ஆதிநிலை அந்த தலைப்புல ஒரு கவிதையை பார்க்க போறோம். இந்த ஆதிநிலைய பத்தி தான் எல்லாருமே கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. அவங்கவங்க எந்த அளவுல புரிஞ்சிட்டு இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆதிநிலையை பத்தி சொல்றாங்க. அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்கிற மக்களுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆதிநிலையை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த ஆதிநிலைங்கிறது என்ன? அது ஒரு மறைபொருள். மறைபொருள்கள் என்னென்ன? மனம், உயிர், மனம், அறிவு, தெய்வம், இது நாலும் மறைப்பொருட்கள் அப்படின்ட்டு மகரிஷி சொல்வாங்க. உயிரை மறைப்பொருட்கள் அப்படின்னா என்ன? கண்ணுக்கு தெரியறதெல்லாம், புலன்களுக்கு தெரிவதெல்லாம், எட்டுவதெல்லாம் பொருட்கள், தெரிகின்ற பொருட்கள். எதெல்லாம் புலன்களுக்கு எட்டாதோ அதெல்லாம் மறைப்பொருட்கள். ஆரம்பத்துல இப்ப சாதாரணமா இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் உயிர்னா என்ன அப்படிங்கிறது கூட ஒரு மறைப்பொருள். ஆனா தவம் எடுத்ததுக்கு அப்புறம் அதை ஊறு உணர்வாக, தொடு உணர்வாக அந்த உயிரை உணர்கிறோம். அது வரைக்கும் உயிர்ங்கிறது மறைப்பொருள் தான். அதுக்கப்புறம் இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் இயங்கிட்டு இருக்கிறதுனால மனம்னு ஒண்ணு இருக்கு, செயல்பாட்டுக்கு வருது. அப்ப இந்த மறைப்பொருட்கள் இதெல்லாம், மனம், அறிவு, தெய்வம், இதெல்லாம் புலன்களுக்கு எட்டாதது, அததான் மறைப்பொருட்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப இந்த மறைப்பொருள் விளக்கம் இத பத்தி தான், இந்த அறிவு, தெய்வம், மனம் இத பத்தி தான் எல்லா மகான்களும் மக்களுக்கு எப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்தா அவங்க வாழ்க்கையில மாற்றம் வரும், எதற்காக பிறந்திருக்காங்களோ அந்த நோக்கத்தை அடைவதற்கு அவங்க முயற்சி செய்வாங்க அப்படின்னு மகான்கள் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி, அவங்க உணர்ந்ததுக்கு ஏத்த மாதிரி சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க. மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கவிதையை பார்ப்போம். ஆதியிலே முற்றறிவாய் அடங்கி நின்ற அறிவதுவே அணுமுதல் பேரண்டமான ஜோதியினை விளக்குதற்கு தக்கோர்யாவர். சிந்தனையை மனிதனவன் உட்செலுத்தி பேதமற்ற ஒரு நிலையாய்
மனது ஆழ பெரும் விளக்கம். எப்படிப்பட்ட விளக்கம்? அவனே தன் கதையானார் போல் ஓதி உணர்வது எல்லாம் உண்மை காண உதவும் ஒரு வழிகாட்டி, உண்மை காட்டா அப்படின்னு சொல்ற. இப்ப இந்த ஆதிநிலை, மகரிஷி அவர்கள் ஆதிநிலையை பத்தி விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய மகான்கள் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. மாணிக்க வாசகர் சொல்றார், இந்த ஆதி நிலைக்கு உருவமோ ஒண்ணுமே கிடையாது. அப்போ அதுக்கு எப்படி அதை வந்து வணங்கினா என்ன? ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் ஒட்டாமோ அப்படின்னு சொல்றார். அதுக்கு உருவமே இல்லை, ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுக்கு நம்ம பாட்டுக்கு நாமத்தை சொல்லி வணங்கினா என்ன அப்படின்ட்டு மாணிக்க வாசகர் சொல்றார். ஏன்னா அப்படியாவது மக்கள் தன்னுடைய பிறவியின் நோக்கத்தை அடையட்டுமே. மாணிக்க வாசகர் உணர்ந்துட்டார். இருந்தாலும் எல்லாருமே அந்த அறிவு நிலையில இல்லாததுனால ஒண்ணுமே உருவம் இல்லாததுக்கு அதை தெரிஞ்சிட்டார். அதை புரிஞ்சுக்கிட்டதுனால சொல்றார், ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லா இருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்ட்டு சொல்றார். வள்ளலார் அவரும் உணர்ந்திருக்கார், இது எல்லா இடத்துலயும் எரிஞ்சிருக்கு, அதுவேதான் மாறி இருக்கு அப்படின்னு உணர்ந்தாலும் எல்லாருக்கும் அது தெரியல. அப்போ அதையே தெய்வம்னு நம்ம சொல்லலாமே, எடுத்துக்கலாமே. அத எப்படி உணர்வதுங்கிறது தான் நமக்கு வேணும், தெரியணும். தானாகி தனதாகி தான் நான் காட்டா அந்தரமாய் அப்பாலாய் அதற்கு அப்பாலாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அமர்ந்த தேவே அப்படின்னு வள்ளலார் சொல்றார். அப்போ எல்லாமே தானா மாறி இருக்கு. எப்படி மகரிஷி வள்ளலார் சொன்னதுக்கும் மகரிஷி சொல்ற கருத்துக்கும் எப்படி ஒத்து வருது பாருங்க. தானாகி தனதாகி தான் தான் நான் காட்டா அந்தரமாய் அப்பாலாய் அதற்கு அப்பாலாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அமர்ந்த தேவே அப்படின்ட்டு சொல்றார். அப்போ எல்லாமே அந்த ஆதி நிலைதான் எல்லாம் மாறி வந்திருக்கு. அப்ப அதையே நம்ம தெய்வம்னு எடுத்துப்போமே அப்படின்ட்டு அவர் சொல்றார். சில பேர் அதை கடவுளுங்கிறாங்க, இறைவன்கிறாங்க, ஒவ்வொரு விதமா அதை சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே புலன்களுக்கு எட்டல, அதனாலதான் அதை மறைப்பொருள்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் இருக்குங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. அப்ப இருக்கு இல்லை அப்படின்னா நீ எப்படி நம்புறியோ அது பிரகாரம் வாழ்க்கையை நடத்திட்டு நம்ம பிழைப்பை பார்த்துப்போமே அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பர் சொல்ற. இன்றே எண்ணின் இன்றே ஆம், உளது என்று உரைக்கின் உளதே ஆம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பம்மா. இன்றே எண்ணின் இன்றே ஆம், இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்கு. அப்ப நீ எதை நம்புறையோ அதை வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கைய நடத்திக்கிட்டு போய், இது ஒரு பிழைப்பு தான். இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பிழைப்பு தான். ஆனா அப்ப தெய்வம் இருக்கு அப்படின்னு நம்பினா அது இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு இப்படி சொன்னாக்க அதை பற்றி கொண்டு எப்படி நாம வந்து இந்த பெருமையின் நோக்கத்தை அடைவது அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. நாம் நம்புகிற ஒன்றின் நிலைமை இதுவானால் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை, நீ நம்புற எது அது இருக்குன்னு நம்புறேன்னா அதை வந்து பற்றி கொண்டு நீ உய்வது எப்படின்னு யோசி அப்படின்னா, எப்படி அதை வந்து அதுதான் ஆதி நிலை, அதுதான் பேராற்றல் உடையது, எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை அப்படின்னா அதை வந்து பற்றி கொண்டு நான் எப்படி வந்து பிறவியின் பயனை அடைய முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா எல்லாத்துலயுமே நம்ம பாக்குறதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்கொள்ள முடியாது.
ஆனா பார்க்காததுனால அதுல வந்து உண்மை அடங்கி இருக்குன்னு அதை விட்டுடவும் அடங்கி இருக்குங்கிறதையும் நம்ம தள்ளி விடவும் முடியாது. இப்போ பாலு, பாலை காய்ச்சிரும், அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் வந்து உர குத்தினா அது தயிராருது, அதுக்கப்புறம் வெண்ணெய், அதுக்கப்புறம் அதுல இருந்து நெய். அப்ப இத்தனையும் பாலுக்குள்ளதான் அடங்கி இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியல. அது மாற்றம் பெற பெற பெறதான் அதுக்கு வெவ்வேறு பேர் கொடுத்து அப்புறம் அதுல இருந்து நம்ம இருக்கு. ஆனா எல்லாமே இந்த பாலுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அதே மாதிரி இறைநிலை ஒரு மறைப்பொருள், தெய்வம்ங்கிறது மறைப்பொருள். அது ஆனா கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால தெய்வம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லாங்க. அப்ப இன்னொரு உதாரணம் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த பட்டர் ஸ்டோன் அப்படின்னு மாமல்லபுரத்துல ஒரு பாறை இருக்கு, வெண்ணெய் பாறை அப்படின்னு இருக்கு. அது எப்படி அங்க நிக்குதுன்னே தெரியல, அப்படியே ஒட்டுல நின்னுட்டு இருக்கும், வருஷ கணக்கா நின்றுட்டு இருக்கு. அது அது எப்படி செஞ்சாங்க, எப்படி நிறுத்தினாங்க, அப்புறம் தண்ணி எல்லாம் பட்டு எத்தனையோ உள்ள போயிருக்கு. காலங்காலமா வந்து அதுல தண்ணி எல்லாம் பட்டு கடல் நீர் பட்டு அது அழியாம அப்படியே நின்றுட்டு இருக்கு. இன்னும் அது அங்க போனா எல்லாருக்கும் அது ஆச்சரியம்தான். ஆனா அதுக்கு அடியில என்ன இருக்குங்கிறது தெரியாது. அதே மாதிரி அந்த பாறைக்குள்ள அடிப்பகுதி உட்பகுதி பத்தின ஒன்னு விஷயமும் தெரியாது. அந்த கல்லுக்குள்ள ஏதாவது வந்து அந்த மாதிரி நிக்கணும்னு ஏதாவது அந்த காலத்து பல்லவர் காலத்துல ஏதாவது செஞ்சு வச்சிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியாது. அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா இதை பத்தின விஷயம் நமக்கு தெரியல, ஆனா நின்றுட்டு இருக்கு, நிக்கிறது உண்மை, ஆனா எப்படி நிக்கிறதுங்கிற விளக்கங்கள் தெரியல. அப்போ உள்ளும் புறமும் முழுவதும் பார்க்காம அதை பத்தின விளக்கத்தை எப்படி கொடுக்க முடியும்? அதனால கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறதுனால நான் பார்த்துட்டேன் அப்படிங்கறதுனால அதுல உண்மை இருக்குன்னு சொல்லவும் முடியாது. சில சமயம் எதனால அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்ததுன்னு கூட தெரியாம இருக்கலாம், அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். இல்ல நான் பார்த்துட்டேங்கிறதுனால எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அங்க சொல்றதுங்கிறதும் அறியாமே அப்படின்னு இப்படி வெவ்வேறு விதமா விளக்கங்களை கொடுக்குறாங்க. அப்ப உண்மை அறிதல்ங்கிறது என்ன? உள்ளதை உள்ளவாறு அறிதலே உண்மை அறிதல். அப்போ மறைப்பொருளை பத்தின விளக்கங்கள் நமக்கு தெரியணும். மனம்னா என்ன, அறிவுனா என்ன, தெய்வம்னா என்ன அப்படின்னு தெரியணும்னா ஒரு குருவோட துணை இல்லாம அதை தெரிஞ்சுக்க முடியாது. அந்த குரு சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எனக்குள்ள நான் போகாம உள்ளே போய் அததான் கடவுள், உள்ளே கடந்து செல் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி போய் என்னை நான் யார் அப்படிங்கறத உணராம இந்த விளக்கங்கள்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்ற இததான் மகரிஷி இந்த கவிதையில சொல்றாங்க. ஆதியிலே முற்றறிவாய் அடங்கி நின்ற அறிவு அதுவே. அணுமுதல் பேரண்டமான ஜோதியினை விளக்குதற்கு தக்கோர் யாவர்? சிந்தனையை மனிதனவன் உட்செலுத்தி வேதமற்ற ஒரு நிலையாய் மனது ஆழமாய் போக பெரும் விளக்கம். அவனே தன் கதையானார் போல் ஓதி உணர்வது எல்லாம் உண்மை காண உதவும் ஒரு வழிகாட்டி. உண்மை காட்டாது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ மகரிஷியா தான் சொல்றாங்க இரண்டு விதமான மகான்கள். முதல் நிலை மகான்கள் எப்படின்னா உணர்ந்து ஓதுவது, அவங்கதான் மகான்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ரமண மகரிஷி, புத்தர், இவங்க எல்லாருமே இன்னும் நிறைய மகான்கள், சேஷாத்ரி சுவாமிகள், வள்ளலார், நம்ம மகரிஷி, இவங்க இவங்கெல்லாம் உணர்ந்து ஓதினவங்க. அதாவது இறை உணர்வு பெற்று அதுக்கப்புறம் மக்கள் நாமெல்லாம் உய்வதற்கு விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்ப நாமெல்லாம் இப்படி ஓதி உணர்கிறோம், அதாவது மகான்கள் சொன்ன உணர்ந்து சொன்ன கருத்துக்களை
அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அதை ஓதி அதை நாம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது இன்னும் அந்த ஆராய்ச்சியில போய் நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆனா உணர்ந்து ஓதுவதுங்கிறது தான் உண்மையா வந்து அதை எடுத்து சொல்ல முடியும். ஓதி உணர்வதுங்கிறது நாம கம்ப்ளீட்டா புரிஞ்சுட்டு இருக்கோமானா அது இல்லை. அந்த பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், அது ஒரு வழிகாட்டி தான். இததான் மகரிஷி சொல்றாங்க. அதனாலதான் உணர்ந்து ஓதினவங்க சொல்றது எல்லாமே மறுக்க முடியாத உண்மை, மறக்க கூடாத உண்மை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதனாலதான் தான் எந்த கருத்தை சொன்னாலும் எல்லாம் என் வழியா வந்ததுன்னு சொல்லும். ஏன்னா உணர்ந்து ஓதி இருக்கார். அப்ப எப்படி உணர்ந்து ஓதி இருக்கார்? அந்த தெய்வம்ங்கிறது ஒரு மறைபொருள்தான், ஆனா அதுலதான் எல்லாம் அடங்கி இருக்கு. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமா. அந்த ஆதி நிலைதான், அதுதான் சுத்தவெளி, அதுதான் பிரம்மம், அதுதான் சிவம், அதுதான் பூரணம் அப்படின்னு சொல்ல, அதுதான் ஆல்மைட்டி ஃபாதர், அதுதான் அல்லா அப்படின்னு அந்த ஆதி நிலைக்கு என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம். ஆதி அந்தம் இல்லாத ஜோதி அப்படின்ட்டு அதையும் வந்து சொல்றாங்க. வள்ளலார் இதுதான் ஜோதி வடிவம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இத ஜோதினா என்ன அர்த்தம்? நம்ம நம்மளுடைய அந்த அஞ்ஞானத்தை, அந்த இருட்டை போக்கி ஜோதி வடிவத்துல ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்குது. அதை உணர்ந்து கொள்வதற்கு அந்த இறைநிலை சுத்தவெளி எப்படி இருக்கிறதுங்கிறத உணர்வு, அந்த இறை உணர்வு பெறுவதற்கு வேண்டிய விளக்கத்தை கொடுக்கறது தான் ஜோதி அப்படின்ட்டு வள்ளலார் சொல்லியிருக்காங்க. அப்போ மகரிஷி இன்னும் ஒருபடி மேல போய் அதுல ஒண்ணு இல்லாத சூன்யம் இல்லை, பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்னும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமா. அதுக்கப்புறம் மூன்று திறன்கள் இருக்கு. இதுவே வந்து அந்த நான்கு தரங்கள் இருக்கிறதுனால விண் முதல் ஐம்பூதங்கள் வரை அதுவே வந்திருக்கு. அதுதான் ஆதியிலே முற்றறிவாய் அடங்கி நின்ற அறிவு. அதுவே அதுவே தன்மாற்றம் பெற்று, ஏன் தன்மாற்றம் பெறுகிறது? அதுக்கு மூன்று விதமான திறன்கள் இருக்கு, தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலரம். அப்போ இந்த திறனுனால ஆதிக்கு இந்த திறமை இருக்கிறதுனால அதுவே அணுமுதல் பேரண்டமாக வந்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம அது ஐந்து பௌதிக பிரிவுகளாகி அது ஒரு விகிதாச்சாரத்துல இருக்கும் பொழுது ஓர் அறிவு முதல் ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை வந்து ஆறாவது அறிவு மனிதனாக வந்திருக்கிறோம். இதையெல்லாம் புரிந்து கொள்ளும் தன்மை இந்த ஆறறிவு பெற்ற மனிதருக்கு உண்டு. ஆனா அதை எப்படி உணர்ந்து கொள்வது? மற்றவங்க மகான்கள் கொடுத்த விளக்கங்களையும் ஏற்று அந்த ஒவ்வொரு மனிதனும் உள்ளே கடந்து செல்ல 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 இன்னும் ஆழமாக போக சிந்தனையை பெருக்கிக் கொள்ள, வளர்த்து கொள்ள விளக்கம் கிடைக்கும். என்ன மாதிரி விளக்கம் கிடைக்கும்? நான் எப்படி அந்த இறைநிலையே தன்மாற்றம் பெற்று மனிதன் வரை வந்திருக்கேங்கிற என்னுடைய கதையை நான் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு இந்த ஓதி உணர்வதெல்லாம் ஒரு வழிகாட்டி தான், உண்மை உணர முடியாது. அப்ப எப்படி அந்த உண்மையை உணர முடியும்? அதற்கு பயிற்சிகள் தேவை. ஓதி உணர்வது மற்றவங்க சொல்றாங்க எல்லாம் அப்படின்னா அது வெறும் இன்ஃபர்மேஷன் தான். இப்ப நம்மளும் நிறைய பேருக்கு இந்த விளக்கங்களை கொடுக்குறோம்னா அது இன்ஃபர்மேஷன் தான். ஆனா எப்படி அதை டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது, நம்ம எப்படி மாறிக்கொள்வது, நமக்குள்ள எப்படி மாற்றத்தை கொண்டு வருவதுன்னா அதற்கு பயிற்சி முறைகள் தேவை. அததான் மகரிஷி வெறும் உணர்ந்து ஓதிட்டு மட்டும் போல,
அதுக்கு வேண்டிய பயிற்சி முறைகளையும் கொடுத்திருக்க. அதுதான் அகத்தவ பயிற்சிகள், அகத்தாய்வு பயிற்சிகள். அதனால எல்லா மகான்கள் அவங்கெல்லாம் கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ மாணிக்க வாசகர் கருத்தும் வான் கந்தத்துல பதிஞ்சிருக்கு, பிரபஞ்சத்துல இருக்கு. கம்பர் கொடுத்த கருத்தும் அங்க இருக்கு, திருமூலர் கொடுத்த கருத்தும் எல்லாம் அத்தனையும் அங்க இருக்கு, மற்ற மகான்கள் கொடுத்த கருத்துக்கள் அத்தனையும் அங்க இருக்கு. அப்போ பார்த்தது எல்லாம் பொய்யாவும் இருக்கலாம், பார்க்காதது உண்மையாவும் இருக்கலாம். அததான் இங்க மகான்கள், நீ தெய்வம் வந்து எல்லாம் வந்து அந்த உருவத்தோட நீ வந்து தெய்வத்தை வந்து இந்த மாதிரி வந்து உருவ வழிபாடோட நீ வந்து எல்லை கட்டி நிறுத்திக்கிட்டேன்னா உனக்கு அங்க விளக்கம் கிடைக்காது. ஆனா நீ வந்து உள்ளே கடந்து சென்று அந்த உருவத்தையும் தாண்டி எல்லை கட்டாமல் இன்னும் சிந்தனை ஆற்றலை வளர்த்து கொண்டு இந்த பயிற்சிகளை எல்லாம் செய்து உன்னுடைய பதிவுகளை போக்கி உன்னை தூய்மை செய்து கொண்டு உன்னுடைய கருமையத்தை தூய்மை செய்து கொண்டு இன்னும் அதுல ஆழ்ந்து போக 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 நீயே அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிற உண்மை உணர்வு கிட்டும். அததான் தத்துவமசி அப்படின்னு சொல்றாங்க. இறைநிலையே நானாக இருக்கிறேன், தத்துவம் அசி, அதுவே நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விளக்கம் கிடைக்கும். இத வந்து கம்பராமாயணத்துல இன்னொரு சொல்றார், மூலப்பொருள் ஜடப்பொருள் நினைச்சிட்டு இருக்கோம், அது அல்ல. மூலப்பொருள்ல தான் எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த மூலம்தான் ஒரு பேராசிரியர் சொல்லுவார், இந்த மூலம் அப்புறம் சீலம் அதுக்கப்புறம் காலம் அதுக்கப்புறம் கோலம் அதுக்கப்புறம் ஞாலம் அப்படிதான் வந்தது. மூலம் இருக்கு, அது சீலம், அதுல ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கு. அதுக்கப்புறம் காலம், மூலம் சீலம் காலம், அந்த காலம் அதுக்குள்ள அடங்கி அது பல விதமான கோலங்களாகி இந்த ஞானம் பிறந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்வார். அப்போ இதையேதான் கம்பர் சொல்லியிருக்கார், மூலத்துல வந்து எல்லாம் அடங்கி இருக்கு, ஆனா அதுவே எல்லாமாக மாறி இந்த பேரண்டங்களா வந்து அதுக்கப்புறம் ஓரறிவிலேருந்து மனிதன் வரைக்கும் வந்து எல்லாம் வந்து பார்க்கிறோம், காட்சிகளா பார்க்கிறோம் அப்படிங்கிறத. தன்னுள்ளே உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுள்ளே நின்று தான் அவற்றுள்ளே தங்குவான். பின்னிலன் முன்னிலன் ஒருவன் பேர்கிலன் தொன்னிலை ஒருவரால் துணியர் பாலதோ. அப்ப இந்த தொன்மையான இந்த கருத்தை இல்லைன்னு சொல்வதற்கு துணிவு இருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்ற. தன்னுள்ளே உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுள்ளே நின்று தான் அவற்றுள்ளே தங்குவான். பின்னிலன் முன்னிலன் ஒருவன் பேர்கிலன், ஒரு பேரும் இல்லை, தொன்னிலை தொன்மையான நிலை ஒருவரால் துணியர் பாலதோ அப்படின்னு கம்பராமாயணத்தில் சொல்றார். அதே மாதிரி திருமூலர் ஒரு இடத்துல சொல்றார், ஆனா அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அங்கங்க வந்து இருக்கிற மக்களுக்கு ஏத்த மாதிரி இந்த இறைநிலையை அப்புறம் அது தன்மாற்றம் பெற்ற அந்த நிலைகள் எல்லாம் உருவத்த வழியாக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதுதான் பக்தி நெறி. ஆனா இதையும் தாண்டி நீங்க வாங்க அப்படிங்கிறத திருமூலர் ஒரு இடத்துல அழகா சொல்றார், செல்லும் அளவும் செலுத்து மீன் சிந்தையை, வல்ல பரிசால் உரை மீன்கள் வாய்மையை, இல்லை எனினும் பெரிது உளன் எம் இறை, நல்ல அறநெறி நாடுமின் நீரே அப்படின்ட்டு சொல்றார். எந்த அளவுக்கு சிந்தனையை செலுத்த முடியுமோ செலுத்துங்க, அப்பதான் இந்த உருவத்தை தாண்டி அந்த எல்லை கட்டியிருக்கிற அதை உடைச்சுக்கிட்டு
நாம வெளியில வர முடியும். வல்ல பரிசால் உரை மீன்கள் வாய்மையை, அதை தாண்டி சிந்தையை ஆழமா போக போக அதை விரித்து கொள்ள கொள்ள நீங்க உண்மையை உணர்ந்து கொண்டு மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொல்ல முடியும். இல்லை எழினும் பெரிது உளன் எம் இறை, இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா இறைநிலை எல்லா இடத்துலயும் இறைந்து கிடக்கிறது. அந்த இறைநிலை சுத்த வெளி எல்லா இடத்துலயும் இறைந்திருக்கு. அதை உணர்ந்து கொண்டால் நல்ல அறநெறி நாடுமின் நீரே, அப்ப அறநெறி வாழ்க்கை தானா அமையும், அதை நாடி செல்வோம். அதனால உருவங்களை தாண்டி அந்த எல்லையை தாண்டி நீங்க வெளியில வாங்க, அதுக்கு உங்க சிந்தனை ஆற்றலை நீங்க விரித்து கொண்டே போங்க அப்படின்னு திருமூல சொல்றோம். எல்லாரும் விளக்கங்கள் கொடுத்தாலும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அதை எல்லை கட்டி இருக்காம அதை உடைத்து கொண்டு சிந்தனை ஆற்றலை வளர்த்து கொண்டு அதை பெருகி கொண்டு நாம் நமது பிறவியின் நோக்கத்தை அடைவதற்கு அகத்தவம் பயிற்சிகள் 9 கொடுத்திருக்கார், அகத்தாய்வு பயிற்சிகளும் கொடுத்திருக்கார். ஆனா இதையெல்லாம் சரியா செய்யணும்னா உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியத்தோட இருக்கணும். அதற்கு வேண்டிய உடற்பயிற்சிகளை கொடுத்து இந்த உடல்ல அந்த உயிர் வளத்தோட இயங்குவதற்கு சித்தர்களுடைய கலையான காயக்கல்ப பயிற்சியையும் கொடுத்து இந்த பிறவியின் நோக்கத்தை அடைவதற்கு மகரிஷி அவர்கள் நிறைய பயிற்சிகளை நமக்கு வகுத்து கொடுத்திருக்காரு. அதனாலதான் இது போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம் அப்படின்ட்டு மகரிஷி அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த இறைநிலை எப்படி இயங்கிட்டு இருக்கு, எல்லாத்துலயும் அறிவா இயங்கிட்டு இருக்கு. அந்த அறிவுங்கிறது என்னன்னா இயக்க ஒழுங்கு அப்படின்ட்டு சொல்ற. அப்ப இத புரிஞ்சுக்கிட்டா அந்த அறிவும் எப்படி உயிரற்ற பொருட்களை எப்படி இயங்குது, உயிருள்ள பொருட்களை எப்படி இயங்குது, மனிதன் இல்ல அது உச்சத்துக்கு போய் அந்த அறிவு எப்படி இயங்குதுங்கிற விளக்கங்களையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இதைதான் சொல்ற, தெய்வ நிலை வேறு அறிவு வேறு என்றால் திசை மாறும் சிந்தனைக்கு அது மயக்கமாகும். தெய்வம் என்றால் பொருள் நிலையாம், அறிவு என்றால் தெய்வத்தின் இயக்க நிலை அனைத்தும் ஆகும். தெய்வமே அறிவாக இயங்கும் பேற்றை திருவிளையாடல் என்றார் தெளிந்த நல்லோர். தெய்வம் நான் எனது ஆற்றல் அறிவு என்று தெளிந்திடுவாய், மனித பிறப்பு எய்தும் முக்தி அப்படின்னு மகரிஷி அவங்க இந்த தெய்வம்ங்கிறது சுத்தவெளி எப்படி அறிவா எல்லாத்திலையும் இயங்கிட்டு இருக்குங்கிற அந்த விளக்கங்களை கொடுத்துருக்கார். ஆனா இதை நாம ஓதி அந்த உணர்ந்த நிலைக்கு நம்மளை உயர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனா உணர்வதற்கு வேண்டிய பயிற்சி முறைகளை மகரிஷி கொடுத்துருக்கிறதுனால பயிற்சிகளை செய்து கொண்டு இந்த விளக்கங்களை நாம் சொல்ல 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 உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த இறை உணர்வு பெறுவது ரொம்ப ஈஸின்னு மகரிஷி எடுத்து சொல்றார். ஆனா பயிற்சிகளை செய்தால்தான் இந்த பிறவியிலேயே இறை உணர்வு பெற முடியும் அப்படிங்கிற விளக்கங்களையும் மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மறைபொருள் மனம் அறிவு தெய்வம் இதெல்லாம் விளங்குவதற்கு வேண்டிய பயிற்சிகளை, விளக்கிக் கொள்வதற்கு வேண்டிய பயிற்சிகளை மகரிஷி கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சிகளை நாம் செய்ய 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 நாம் ஓதி அந்த எந்த அளவுக்கு உணர்கிறோமோ அதை ஓதக்கூடிய அந்த ஒரு பக்குவமும் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் நாம் ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கொண்டு நம்மளால எந்த அளவுக்கு இந்த கருத்துக்களை எடுத்து கொண்டு செல்ல முடியுமோ எடுத்து கொண்டு செல்லணும் அப்படின்னு நம்மளை ஆசிரியர்கள் ஆக்கியிருக்காங்க. ஆனா பயிற்சிகள் செய்ய செய்யதான் நாம் ஓதக்கூடிய அந்த நிலைமையும் உயர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிற அந்த விளக்கத்தையும் மகரிஷி அவங்க கொடுத்திருக்காங்க. வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன் அம்மா. அருமையான உறவுத்தீர்கள். ஓதி உணர்வது உண்மையை காட்டும் என்ற தரப்பில் மிகவும் அருமையான